அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் முனைவர் கீராம் கணேஷ். இன்றைக்கி நாம் கம்பராமாயணத்தில் 5வது காண்டமாக இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்திலிருந்து அனுமன் கடல்தாவுபடலம் பார்க்க போகிறோம். இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அனுமனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதில் கடல்தாவுபடலம் அப்படிங்கிறது மகேந்திரமலையிலிருந்து அனுமன் சீதையை பார்ப்பதற்காக இலங்கைக்கு செல்லுகின்ற போது நடக்கிற நிகழ்வுகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடியது. இப்போது அனுமன் தான் இலங்கைக்கு போவதற்கு தகுதியான ஆள் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கப்படுது. ஜாம்பவான் தான் சொல்கிறார், அனுமனுக்கு மட்டுமே பறக்கின்ற ஆற்றல் இருக்குங்கிறதுக்காக. இப்போ மகேந்திரமலை மேலே அனுமன் நிற்கிறாரு, நின்று பார்க்குறாரு, அவருக்கு சொர்க்கம்தான் தெரியுது முதல்ல. அப்போ இது இலங்கையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கடுத்தபடியாக கொஞ்சம் குனிஞ்சு பார்க்குறப்போ, அந்த மலை மேலிருந்து குனிந்து பார்க்குறப்போ அவருக்கு இலங்கை தெரியுது. இலங்கை தெரிஞ்ச உடனே அந்த இடத்துலேருந்து தாவி போகலான்னு பார்க்குறாரு. மகேந்திரமலைக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. அங்கே அழுத்தம் கொடுத்து மேலே பறக்க வைக்கும்போது அப்போ அந்த மலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. அதுக்குள்ளேருந்து பாம்புகள் அப்படியே வெளியில் ஓடுது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மகேந்திரமலையினுடைய வயிறு கிழிந்து குடல்கள் வெளியில் வருவது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு கம்பர். அதற்கடுத்தபடியே பார்த்தோம்னா அங்கே நிறைய சிங்கங்கள் இருந்துச்சு குகைக்குள்ளே. அந்த சிங்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் வரை சிந்தாத ரத்தத்தை எல்லாம் சிந்திச்சு அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அதுவும் பயந்து ஒரு பக்கம் ஓடி போகுது. அங்கிருந்த பறவைகள், மலை மீது இருந்த பறவைகள் எல்லாமே வானத்தை நோக்கி அப்படியே பறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புலிக்குட்டிகள் அங்கே அந்த குகைக்குள்ளே இருக்குது. அந்த பெண் புலிகள் என்ன பண்ணுது, தன்னுடைய குட்டிகளை கவ்விக்கிட்டு பயந்து ஓடுது. அதே மாதிரி தான் யானைகளும் என்ன பண்ணுதுன்னா, இந்த அனுமன் கொடுத்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் பிளிர ஆரம்பிக்குது. அங்கேருந்து மரங்களை பற்றி கொண்டு பிளிர ஆரம்பிச்சது இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியாக அந்த அனுமன் அந்த மகேந்திரமலையின் மீது அழுத்தம் கொடுத்து போகிறப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ அந்த அனுமன் அதை கடந்து போகும்போது ஒரு 3 விதமான கதாபாத்திரங்களை சந்திக்கிறாங்க. முதல்ல மைநாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை, அதற்கப்புறம் சுரசின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கி, இன்னொன்று அங்காரதாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கி. இதில் மைநாகம் அப்படிங்கிற மலை அந்த அனுமன் அந்த கடலை கடக்கும் பொழுது எதிரில் நிற்கிது. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரனால் ஒரு நாள் விரட்டப்பட்ட ஒரு மலை. அதாவது ஒரு காலத்தில் மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போது இந்திரனுடைய வஜ்ராயுதம் அந்த மலைகளினுடைய சிறகை அறுக்க வந்தப்போ அந்த மைநாகமலை பயந்து போய் கடல் பக்கம் போகிறப்போ வாயு தேவன் ஒரு சக்தியை கொடுத்து அந்த கடலுக்குள்ளே மைநாகமலையை இறக்கிறார். இப்போ அந்த மைநாகமலை அந்த அனுமன் வாயுபுத்திரன் அல்லவா, அவனுக்கு உதவுறதுக்காக என் மீது அமர்ந்து இளைப்பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போது அனுமன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் ராமகாரியத்தை முடிக்காமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. திரும்பி வரும்போது கட்டாயம் வர்றேன் அப்படின்னு அனுமன் சொல்கிறார். அதற்கடுத்தபடியாக சுரசை வர்றா. இவ அடிப்படையில் அரக்கி கிடையாது. இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனுமனுடைய பலத்தை பரிசோதிக்கிறதுக்காக, ஏன்னா ராவணன் ராமனுக்கு மட்டும் எதிரி கிடையாது, எல்லா உலகங்களுக்குமே எதிரி தான். அப்போது அவன் தகுதியுடைய ஆளான்னு பரிசோதனை பண்ண அந்த அரைக்கு வடிவத்தில் ஒருத்தரை அனுப்பிச்சிருக்காங்க, ஒரு தேவ பெண்ணை. இப்போ அந்த பெண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, அரைக்கு வடிவத்தில் நின்று அனுமனை முழுங்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நான் ராமகாரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீயே என்னை உணவாக்கிக்க அப்படிங்கும்போது அந்த சுரசை ஏற்றுக்கொள்ளவில்லை, பெரிய உருவம் எடுக்கிறா. அப்போ அந்த பெண்ணினுடைய வாய்க்குள்ளே அனுமன் போய் வர்றான். இப்போ அந்த பெண் மூச்சு விடுறக்குள்ளேயே வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்துடுறான். அந்த பெண் பாராட்டிட்டு தான் சுரசை அப்படிங்கிற உண்மையை சொல்கிறான். தேவர்கள் மகிழ்ந்து போயிடுறாங்க, நான் தகுதியான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கோன்னு. அதற்கடுத்தபடியாக 3வதாக ஒரு குறுக்கீடு வருது. யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அதுதான் அங்காரதாரின்னு சொல்லக்கூடிய அரக்கி. அவளை அடிப்படையில் அரக்கி தான். அவள் ஒரு பேருருவம் கொண்டு நிற்கிறா. அவளும் அந்த அனுமனை உண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாயை திறக்கிறா. அனுமனால் என்ன பண்ணுறனே தெரியல. அவள் வயிற்றுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாருன்னா, அவளுடைய வயிற்றை கிழிச்சிட்டு அவளுடைய குடலை எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே பறந்து போகிறார். அதாவது கருடன் மலையினுடைய குகையிலிருந்து பாம்பை கவி கொண்டு போனது போல் அந்த காட்சி இருந்ததாக கம்பர் சொல்கிறாரு. இறுதியாகத்தான் அனுமன் என்ன பண்ணுறாருனா, அந்த அரக்கையும் கடந்து இலங்கைக்கு பவளமலைன்னு சொல்லுவாங்க, அந்த மலையை அடைஞ்சிடுறார். இப்போ அங்கே போய் பார்க்குறப்போ இலங்கையை பார்க்குறாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தா சொர்க்கம் இலங்கைக்கு நிகராகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது சொர்க்கத்தையும் இலங்கையும் ஒப்பிட்டால் சொர்க்கம்தான் தாழ்ந்தது, இலங்கை அதை விட சிறப்பானது. அதனால தான் எல்லா உலகங்களையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த ராவணன் இன்னும் அந்த இலங்கையிலேயே உட்கார்ந்துருக்கான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அனுமன் வர்றாரு. இதுதான் இந்த அனுமன் கடல்தாவுபடலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி. இதற்கப்புறம் தான் அனுமன் போய் சீதையை சந்திக்கிற காட்சிகள் எல்லாமே கம்பராமாயணத்தில் வருது. இந்த மூணு முக்கியமான கதாபாத்திரங்கள் மைநாகம், சுரசி, அங்காரதாரை. இதில் அங்காரதாரை மட்டும்தான் உண்மையாலுமே அரக்கி. மைநாகமும் சுரசியும் இருவரும் நல்லவர்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம மனசில் நம்ம பதிய வச்சுக்கணும். இதை நீங்கள் வந்து நல்ல முறையில் படிச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போது அனுமன் மகேந்திரமலையிலிருந்து பவளமாள் வரைக்கும் போகிற எல்லா செய்திகளையுமே இந்த கடல்தாவுபடலம் வந்து சொல்லுது. இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பெரும்பாலான சந்தேகங்கள் வந்து வராது. 3 கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்களோட அனுமன் வந்து எப்படியெல்லாம் உரையாடினார், அந்த உரையாடலில் என்னவெல்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறதான் இது ஒரு மிக நிறைய பகுதி. அதாவது நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதில் நிறைய நம்ம துன்பத்தை சந்திக்க வேண்டியது வரும். அந்த துன்பத்தை கடந்து போனால் தான் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு தத்துவம் மாதிரி இந்த படலாம் அமைஞ்சிருக்குது. நன்றி.